ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார்கள்னா யாரு அப்படின்னு பார்க்கலாமா? ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர் இருக்காங்க. இந்த 12 பேர்ல ஒரு பெண்ணாழ்வாரும் உண்டு. அவங்க தான் ஆண்டாள் நாச்சியார். இந்த ஆண்டாள் நாச்சியாரோட அப்பா தான் பெரியாழ்வார். பெரியாழ்வார் வேற யாரும் இல்லை, கருடருடைய அம்சமா வந்து பிறந்தவர் பெரியாழ்வார். பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் அப்படின்னு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு சின்ன நந்தவனம் வச்சு பூவெல்லாம் தொடுத்து மாலையாக்கி அதை வடபத்ரசாயி பெருமாளுக்கு போய் சாற்றி கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தவர். ஒரு நாள் அந்த ஊர் ராஜா வல்லபதேவனுக்கு ஒரு பெரிய கவலை. அந்த காலத்துல இருந்த மனிதர்களுக்கு இந்த மாதிரி சிந்தனைகள் ரொம்ப பரவலாக இருந்தது. நான் ஒரு ராஜாவா இப்ப இருக்கேன், இது ஒரு கனவு மாதிரி என்கிட்ட இருந்து தட்டி பறிக்கப்படுமே, நான் இறந்து போவேனே, இதன் பின்பாடு எனக்கு என் கதி என்ன ஆக போகுது அப்படின்னு அவனுடைய புரோகிதரான செல்வ நம்பி கிட்ட கேக்குறார். என்ன ஆக போகுது செல்வ நம்பி, நான் இப்ப ஏதோ போக்கியமா நல்லா சுகமா இருக்கேன், ஒரு நாள் இந்த என்கிட்ட இருந்து பறிக்கப்படும்ல, நான் ராஜாவா இருக்க போறது இல்லதானே, அப்போ எனக்கு முக்தி கிடைக்குமா, இந்த சர்வலோகத்தையும் படைச்சானே அந்த பகவான், அவன் இடத்துல நான் போய் சென்று சேர்ந்து விடுவேனா அப்படின்னு கேக்குறார். இந்த புரோகிதரான செல்வ நம்பி, கவலைப்படாதீங்க ராஜா, நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா புலவர்கள் பண்டிதர்கள் வித்வான்கள் எல்லாரையும் கூப்பிடுவோம், உங்களுடைய கவலைய போக்க யாரால முடியுதோ அவர்களுக்கு ஒரு பொற்கிழி பரிசு கொடுப்போம் மகாராஜா, கவலை விடுங்க அப்படின்னு சொல்றார். பொற்கிழினா ஒரு சின்ன மூட்டையில நிறைய தங்க காசுகளை போட்டு அதை வந்து ஒரு சீலிங்ல கட்டிடுவாங்க. எந்த புலவனோ எந்த வித்வானோ ராஜாவை கன்வின்ஸ் பண்ற மாதிரி சொல்லறாங்களோ அந்த பொற்கிழிய பரிசா கொடுப்பாங்க. இப்படி இந்த ஊர்ல இந்த அறிவிப்பெல்லாம் போய்கொண்டு இருக்கும் போது பெரியாழ்வாருடைய கனவுல பெருமாளே வந்து, ஆழ்வீர், நீதான் இந்த மன்னனுடைய குழப்பத்தையும் கவலையும் போக்கணும், உபனிஷத்துக்கள் வேத வாக்கியங்கள் எல்லாம் சொல்லி அந்த மன்னனுடைய கஷ்டத்தை போக்குவீர்களாக அப்படின்னு பெருமாளே வந்து சொல்ல, ஆழ்வாரும் கை கூப்பி பவ்யமா, பகவானே, நான் வேதமே படிக்காதவனே, நான் எப்படி போய் அந்த மன்னன் இடத்துல சொல்ல போறேன், நான் என்ன வாக்கியங்கள் என் வாயிலிருந்து வரப்போகுது அப்படின்னு கேட்க, பகவான் கவலையே படாத, அதெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன்னு சொல்லி பெரியாழ்வார் அடுத்த நாள் ராஜாவோட சபைக்கு போறார். ராஜாவோட சபையில எல்லாரும் வரவேற்கிறாங்க பெரியாழ்வார். ஏதேதோ புலவர்கள் வந்து போயாச்சு, வித்வான்கள் வந்து நிறைய வாக்கியங்கள் சொன்னாலும் ராஜாவுக்கு என்னமோ திருப்தியே படல. இப்போ இந்த பெரியாழ்வார் அங்க போயிருக்கார். பெரிய பெரிய வித்வான்கள்லாம் கூட சொல்ல முடியாத வேத வாக்கியங்களையும் எடுத்து புரியற மாதிரியான தமிழ்ல இந்த ராஜாவுக்கு நம்ம பெரியாழ்வார் சொல்றார். ராஜாவுக்கு பரம திருப்தி ஆகிருச்சு, ரொம்ப சந்தோஷமாயிட்டார், ரொம்ப உத்வேகம் வந்து விட்டது, நானும் நற்கதி அடைஞ்சிருவேன் அப்படின்னு பெரியாழ்வாருக்கு அந்த பொற்கிழிய கொடுக்கலான்னு நினைக்கிறதுக்குள்ள மேல கட்டி கொண்டிருக்கிற பொற்கிழி அதுவே அறுக்கப்பட்டு அதுவே வந்து ஆழ்வார் கையில விழுகிறது. மன்னனுக்கு இதை விட ரொம்ப ஆச்சரியமா போச்சு. ரொம்ப பிடிச்ச மன்னன், இனிமே உன்னை பட்டர் பிரான் அப்படின்னு தான் கூப்பிடணும் அப்படின்ற ஒரு ஒரு பேரும் சூட்டி விடுறார். அதுக்கப்புறம் ஆழ்வார ஒரு யானை மேல ஏற்றி ஊர் பூராம் இவரை பிரபலமாக்குங்கள், ஊர்வலம் கொண்டு வாங்கன்னு இந்த பெரியாழ்வார யானை மேல ஏற்றி வச்சு முன்னாடி வாத்தியங்கள் நாதஸ்வரங்கள்லாம் முன்னாடி போக ஆழ்வார் அப்படியே ஜே ஜேன்னு வராரு. அப்படியே வந்துட்டு இருக்கிறவரு திடீர்னு வானத்திலிருந்து ஒரு சப்தம், புஸ் புஸ்னு சத்தம் கேக்குது. பார்த்தா கருடர்ல ஸ்ரீதேவி நாச்சியார்களோட பெருமாள் வந்துட்டாரு. வந்த பெருமாள் எல்லாருடைய கண்ணுக்கும் வேற தெரியறதுனால ஆழ்வாருக்கு பகீன்னு ஆயிடுச்சு. ஏன்னா பெரியாழ்வாருடைய பக்தி பாவம் ஒரு வாத்சல்ய பாவம், அவர் எப்படி யசோதா அம்மா கண்ணனை பார்ப்பாங்களோ அந்த மாதிரி தான் பெருமாளா பெரியாழ்வார் பார்ப்பாரு. ஐயோ, நீ எதுக்கு இப்ப இங்க வந்த, இவங்க எல்லாருக்கும் வேற தெரியற மாதிரியே இப்ப வந்துட்டையே, உனக்கு யாராவது கண்ணு வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவ, ஐயோ உன் தோள்கள் பாரு, உன் ஷோல்டர் பாரு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, இதை பார்த்து எல்லாம் கண்ணு வச்சிட மாட்டாங்களா, உன்னும் உன்னுடைய
திருவடியை பார்த்து எவ்வளோ பேர் என்ன கண்ணு வைக்க போகிறாங்களோ அது நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், நீ பல்லாண்டு பல்லாண்டு நல்லா இருக்கணும்னு பெரிய ஆழ்வார் பெருமாளை பார்த்து பாடின பாட்டு தான் திருப்பல்லாண்டு. நம்ம உலகத்தில் எந்த மூலையில் போனாலும் சரி, எந்த பக்கம் திரும்பினாலும் சரி, பகவான் நான் ஒரு கடவுள், நான் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணோம், அவன் உயர்ந்தவன், அவன் எனக்கு கொடுத்துருக்க பொருள்களுக்கெல்லாம் நான் நன்றி கடமைப்பட்டிருக்கிறவன்ற ஒரு பாவம் இருக்குமே வழிய, என் குழந்தை இந்த கடவுள், என் குழந்தை என் கண்ணன், நான் அவனை பார்த்துக்கலன்னா அவன் கஷ்டப்படுவான், நான் அவனுக்கு சாதம் வைக்கலன்னா அவன் பட்னியாக இருப்பாங்கிற பாவம் நம்ம பாரத தேசத்தில் தான் பார்க்க முடியும். அப்பேற்பட்டவர் நம்ம பெரியாழ்வார். நீ நல்லா இருக்கணும் பகவானே, நீ நல்லா இருக்கணும், எனக்கு எதுவும் பெருசாக வேண்டாம், நீ நல்லா இருந்தால் எனக்கு அது போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த சிந்தனை படைத்தவர்கள் ஆழ்வார்கள். அவர்களுடைய அனுகிரகத்தோடு நம்ம பல்லாண்டை மட்டும் அனுபவிப்போம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் செவடி செவ்வி திருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சஜன்னியமும் பல்லாண்டே. அடியேன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடியிலே சரணம், ஜியர் திருவடியிலே சரணம்.